ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுலேருந்து ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோவை இது மாதிரி மூணு ரீஜியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ரீஜியனை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா 29/1/2020 அன்றைக்கே அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 5 விதமான ஜாப் வேகன்சி ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 20 விதமான போஸ்டிங் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு சேலரி மந்த்லி பார்த்திங்கன்னா 25,000 பர் மந்த் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 29/1/2020. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 20/2/2020 அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. 20/2/2020 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். இது வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் வந்து சொல்கிறேன். இது செலெக்ஷன் க்ரிட்டீரியா பார்த்திங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன். இது பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் இதெல்லாம் வந்து வந்து பார்த்து அவங்க வந்து டைரெக்டாக வந்து உங்களை இன்டர்வியூ வச்சு எடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்கள் போஸ்டலில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது சர்டிஃபிகேட் ஜெராக்ஸஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா, உங்களை வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், ஸ்கில்லு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் போய் பார்த்து வந்து அவங்க வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி பர்த் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே வந்து அனுப்பணும். அப்புறம் காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 22/2020 அப் டு 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அங்கே போகிற மாதிரி வந்து நீங்கள் அனுப்பிடணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இதுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான், இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, இந்த அட்ரஸ் தான். இது சென்னை ரீஜியனுக்கு. நீங்கள் வந்து கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கேண்டிடேட் அப்ளைங் எனி போஸ்ட் என்ஷூர் தட் ஃபுல்ஃபில் ஆல் எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இன்னுங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான எத்தனை விதமான போஸ்டிங் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறங்க விதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேறு இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. போஸ்ட்டில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா டிஎன்எஸ்சிபி வந்து இப்போ நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வேலிடேஷன் இன்டர்வியூக்கு அப்போ வந்து நோ டிஎன்டிஏ வந்து அதெல்லாம் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளை இது ஆகலைன்னா அப்போ வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா சென்னை, வேலூர், கூடலூர், காஞ்சிபுரம் இது மாதிரி சொல்லிக்கிறாங்க. ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எதனால் வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 45 ஏஜ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டவுன் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அர்பன் பிளானர். இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்னா போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் வந்து வேணும். மினிமம் பார்த்திங்கன்னா 3-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கும் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 3-5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னா நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நேஷனாலிட்டி, கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டி இதில் வந்து நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்டில் வந்து நீங்கள் அனுப்பினா போதும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.